ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்னாக் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் அதுலேயும் ஒரு துளி மைதா கூட சேர்க்காமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கோதுமை மாவு மட்டுமே யூஸ் பண்ணி செஞ்ச சமோசா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது சமோசா ஷீட்டில் இருந்து அந்த ஷீட் ஓட்டுறதுக்கான பேஸ்ட் வரைக்கும் எல்லாமே கோதுமை மாவு மட்டும்தான் இப்போது நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு லைட்டாக உப்பும் மிளகாத்தூளும் சேர்த்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பனைஞ்சி வச்சுருக்கேன் அது ஒரு அரை மணி நேரம் ஊரிட்டுருக்கிறதுக்குள்ளே நான் வந்து ஒரு கேரட் ஒரு உருளைக்கெழங்கு ஒரு பெரிய வெங்காயம் இதெல்லாம் வந்துட்டு சாப்பரில் போட்டு ரொம்ப பொடியாக சாப் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மூணு வெங்காயம் கேரட் உருளைக்கெழங்கு இந்த மூணையும் ஒன்றாவே போட்டு நல்லா வதக்கி விட்ருணும் அது ஓரளவுக்கு வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஷஷ்வின்காக செய்கிறதால லைட்டாக காரம் போட்டிருக்கேன் நம்ம ஷீட்லேயும் வந்து உப்பும் காரமும் போட்டிருக்கோம் அதனால ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு காரம் போட்டால் போதும் கூட வந்து நான் டேஸ்ட்டுக்காக சன்னா மசாலா ஆட் பண்ணுறேன் அதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் கரம் மசாலா சாம்பார் தூள் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது ஓரளவுக்கு வதங்கிட்டு இருக்கும்போது தீயாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் அந்த காயெல்லாம் வந்துட்டு ஒரு முக்கால் பதம் நல்லா வெந்துடணும் ரொம்ப தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டோம்னா கொல கொலன்னு போயிடும் காயோட ஷேப்பே தெரியாது நம்ம கடிக்கும் போது வந்துட்டு க்ரன்ச்சியாக இருக்காது லைட்டாக தண்ணி தெளித்தோம்னா காய் வந்துட்டு அப்படியே இருக்கும் ஆனால் வெந்திருக்கோம் இது வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அப்படியே இந்த மஷ்ரூம்ஸ் பப்ஸ் வந்து பேக்கரியிலலாம் கிடைக்கும்ல அந்த மாதிரி க்ரன்ச்சியாக இருந்துச்சு இப்போது நம்ம பிணைஞ்சி வச்ச மாவு வந்து அரை மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக பிடிச்சிக்கணும் அதாவது சப்பாத்திக்கு வர்ற மாதிரி நான் வந்து ஒரு பன்னெண்டு உருண்டை வந்திருக்கு இந்த பன்னெண்டு உருண்டையில் வந்துட்டு நம்ம ஒரு உருண்டைக்கு வந்துட்டு ரெண்டு சமோசா செய்யலாம் அதாவது ரெண்டு ஷீட் கிடைக்கும் அப்போ வந்து இருபத்தி நாலு சமோசா கிடைக்கும் இப்போ வந்துட்டு கொஞ்சமாக வரமாவு தொட்டு தொட்டு வரமாவு தான் வந்து நமக்கு நிறைய தேவைப்படும் ஏன்னா வரமாவு மாவு எந்த அளவுக்கு போட்டு தேய்க்கிறோமோ அந்தளவுக்கு வந்துட்டு நம்ம லேசாகவும் தேய்க்கலாம் நல்லா அகலமாகவும் தேய்க்கலாம் இதை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுக்கிறதுனால நம்மளால் எந்த அளவுக்கு வந்துட்டு தின்னாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா லேசாக தேய்ச்சிக்கணும் நமக்கு வந்து இந்த மாதிரி ரவுண்டாக இல்லாமல் ஒரு ரெக்டாங்கிள் இல்லைன்னா ஸ்கொயர் ஷேப்பில் கிடச்சா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் ரவுண்டாக தேய்ச்சிட்டு அதை ஒரு வாட்டி இந்த மாதிரி மடிச்சுட்டு அப்புறம் திருப்பியும் தேய்ச்சோன்னா நமக்கான ஷேப் கிடச்சிரும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி ரெண்டு வாட்டி தேய்க்கிறதுக்கு பதிலாக நம்ம ரவுண்டாகவே தேய்ச்சிட்டு ஒரு ஸ்கொயர் இல்லைன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு சுற்றிலேயும் இருக்கிற மாவை வந்து அடுத்த வாட்டி சப்பாத்தி தேய்க்கும் போது கூட போட்டு தேய்ச்சிக்கலாம் ஷஸ்வின் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரமாக சமோசா வேணும் சமோசா வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தான் சரி நானே செஞ்சு தரேன்னு சொல்லி ஒரு பதினஞ்சு நாள் கழித்து நான் இப்போ தான் செய்கிறேன் ஃப்ரேங்காக சொல்லணும்னா நான் வந்து மைதா மாவில் தான் செய்யலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் பட் தேடி பார்க்கும்போது மைதா மாவு இல்லை கோதுமை மாவு மட்டும்தான் இருந்தது அதனால சரி கோதுமை மாவுலையே செஞ்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் செய்ய ஆரம்பித்தேன் அவன் வந்து சாப்பிட ரொம்ப ஆர்வமாக இருந்தான் அதனால அப்படியே பச்சையாகவே வந்துட்டு நான் சமோசா ஷீட்டை வந்து சுருட்டி உள்ளே வந்து ஸ்டஃபிங் வச்சு போட்டு பொறிச்சு கொடுத்துட்டேன் அது வந்து கொஞ்சம் கூட பூரி மாதிரி புஷுன்னும் வரல பிரிஞ்சும் வரல நல்லாவே சமோசா மாதிரி சூப்பராக தான் வந்தது இப்போ வந்து அது ஒட்டுறதுக்கான பேஸ்ட்டும் வந்து நம்ம கோதுமை மாவுலையே செஞ்சிடலாம் கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்துட்டு லைட்டாக தண்ணி விட்டு கொஞ்சம் அது ஒட்டுற அளவுக்கு நம்ம வந்துட்டு கலக்கி எடுத்துக்கலாம் இது வந்து உருண்டை பிடிச்ச மாவு அப்படியே தேய்ச்சி அதை அப்படியே கட் பண்ணி தான் சமோசா செய்கிறேன் ஆனால் இது வந்துட்டு உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும் இல்லை பூரி மாதிரி உப்பி வந்துடும்னா நீங்கள் வந்துட்டு லைட்டாக தோசை கல்லில் போட்டுட்டு ஓரளவுக்கு மட்டும் வேக விடணும் ரொம்ப விட்டோன்னே வந்துட்டு சப்பாத்தி மாதிரி ஆயிரும் இந்த பக்கம் ஒரு நிமிஷம் அந்த பக்கம் ஒரு நிமிஷம் போட்டு லைட்டாக மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஷீட்டாக கட் பண்ணி ஸ்டஃபிங் உள்ளே வச்சு பொறிச்சிக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு மட்டும் இப்படி பச்சை மாவுலேயே சுருட்டி போட்டுட்டேன் ஏன்னா அவள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தான் அதனால் பட் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி போட்டதை விட இப்படி பச்சையாவே போட்டது வந்துட்டு இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு அது போக நமக்கு வேலையும் மிச்சம் இது வந்து கடையில் வாங்கின கோதுமை மாவு கிடையாது வீட்லேயே அதாவது ரேஷனில் போடுவாங்கள்ல அந்த கோதுமையை வந்து சுத்தம் பண்ணி அரைச்சி வச்ச கோதுமை மாவு இந்த நம்ம பேஸ்ட் மாதிரி செய்கிற கோதுமை மாவு வந்துட்டு நல்லா ஒட்டுமான டவுட்டே வேண்டாம் நல்லா சூப்பராக ஒட்டிடுச்சு நம்ம ஒரு நிமிஷம் கூட வச்சுருக்கவே தேவையில்லை ஒட்டி முடிச்சோன்னே அப்படியே வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சிடலாம் அதுவும் இல்லாமல் பச்சை மாவுங்காட்டி நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ஓரளவுக்கு வந்துட்டு நல்லா கவர் ஆகலைன்னா கூட நம்ம மாவுலையே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கவர் பண்ணி விடலாம் ஸோ சுத்தமாக பிரிஞ்சு வராது அப்படியே செய்யலாம் தாராளமாக ஷஷ்வின் வந்து கடையில் வாங்கினா மட்டும்தான் சமோசா வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும் அதனால் எனக்கு கடையில் தான் வேணும்னு சொல்லி பிடிவாதம் பண்ணிட்டு இருந்தா ஆனால் நான் வந்துட்டு ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சமோசா அடிக்கடி செய்வேன் அப்போ வந்து மைதா மாவில் தான் செய்வேன் ஆனால் அடிக்கடி செய்வேன் இப்போ வந்துட்டு நல்லா டீட்டெயில்டாக காமிச்சிருக்கேன் கோன் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு சைடில் இருக்கிற கார்னர் மட்டும் அந்த எண்ணில் கொண்டு போய் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே சுருட்டணுன்னா கோன் மாதிரி ஆயிரும் அதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு ஒட்டி நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் உள்ள ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறமா மீதி இருக்கிறதெல்லாம் மடிச்சு விட்டு எங்கெல்லாம் வந்துட்டு இந்த பேஸ்ட் ஓட்டணுமோ ஒட்டி ரெடி பண்ணிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நூறாவது வீடியோ நூறாவது வீடியோன்றது அப்போ வந்துட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான் எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெஷலான வீடியோ தான் போடுவாங்க ஆனால் எனக்கு வந்துட்டு வீடு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுற வேலை இருக்கிறதுனால நான் வந்து ஒரு ஒரு இதாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஒரு ரூமாக ஒரு ஒரு திங்ஸாக வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் ஸ்பெஷல் வீடியோலாம் எடுத்தோன்னா வந்துட்டு ரொம்ப நாள் எழுத்துடும் கிட்டத்தட்ட வந்து எனக்கு இந்த வீடு வேலை முடிகிற வரைக்குமே ஒரு மாதம் வரைக்குமே வந்துட்டு என்னால் வீடியோவை போட முடியாது பெயிண்டிங் ஒர்க் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் தான் இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடியும் அதுக்கு பின்னாடியும் இருக்கிற வேலை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம்லாம் கண்டிப்பாக ஆயிரும் அதனால் வந்து நான் ரெகுலராக போடுற மாதிரியான வீடியோவே வந்துட்டு கண்டினியூஸாக போடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் தோசைக்கல்லில் போட்டு இந்த மாதிரி அப்படியே ஃபுல்லாகவே நம்ம தேய்ச்சது வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக போட்டு அதை எடுத்து வந்து ரெண்டை கட் பண்ணிக்கலாம் ஒரு சப்பாத்திக்கு ரெண்டு சமோசா ஷீட் கிடைக்கும் இப்படி வந்து தோசை கல்லில் போட்டு எடுத்த ஷீட்டை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த கூட ஒரு வாரம் ரெண்டு வாரம் வச்சுருந்து கூட யூஸ் பண்ணலாம் எப்போல்லாம் கேட்குறாங்களோ அப்போல்லாம் போட்டு கொடுத்துடலாம் இல்லை நார்மலாக வந்துட்டு நம்ம சப்பாத்தி செய்யும்போது ரொம்ப சப்பாத்தி மாதிரி தோசைக்கல்லில் வச்சு ஃப்ரை பண்ணாமல் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் அந்த பக்கம் இந்த பக்கமும் வேக விட்டதுக்கப்புறமா எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டோன்னா கூட அப்பப்போ போட்டுக்கலாம் இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறது வந்துட்டு ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாம் சமோசா செய்யணுமே சமோசா செய்யணுமே சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோன்னா தான் அது பெரிய வேலையாக இருக்கும் இந்த மாதிரி சப்பாத்திக்கு தேய்க்கும் போதே கொஞ்சமாக எடுத்து வச்சு யூஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு அந்த பெரிய வேலையாகவே தெரியாது ஸ்னாக் பண்ணுற வேலையும் வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்கும் சாப்பிட்லாம் இப்போ வந்து ஒரு டிப் சொல்லலான்னு நினைக்கிறேன் பச்சை மாவில் வந்துட்டு நம்ம அந்த பேஸ்ட்டு எவ்வளோ கெட்டியாக இருந்தாலுமே கூட ஒட்டிக்கும் அது ஒட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி இருக்கிற ஷீட்டில் வந்துட்டு நம்ம கெட்டியாக பேஸ்ட்டு செஞ்சுட்டோன்னா ஒட்டவே ஒட்டாது அதனால் லைட்டாக கொஞ்சம் கொலன்னு இருக்கிற மாதிரியான பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிக்கணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து ரெடி பண்ணிக்கணும் இந்த சமோசா பார்த்திங்கன்னா செய்ய செய்யவே ஃபுல்லாக காலியாகிடுச்சு லாஸ்ட்டாக வந்துட்டு எனக்கு சமோசாக்கு ஷீட் இருந்துச்சு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் தான் பற்றாமல் போயிருச்சு அதனால் மீதி இருக்கிற ஷீட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தோசை கல்லில் நம்ம வந்து பாதி ஃப்ரை பண்ணி தான் வச்சுருக்கோம் அதனால் இந்த மீதி இருக்கிற எண்ணெயிலேயே வந்துட்டு அந்த ஷீட்டை அப்படியே போட்டு பொறிச்சு எடுத்துட்டேன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்நாக் மாறிடுச்சு அதை ஸ்நாக்னு கூட சொல்ல முடியாது ஒரு பூரின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து பூரி மாதிரி சைட் டிஷ் வச்சு அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்டுட்டாங்க ஒரு நாலஞ்சு பீஸ் வந்துட்டு மீதி ஆயிடுச்சு நம்ம சமோசா பொறிச்சி எடுக்கும்போது வந்து கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேம் இல்லை லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக பிரிஞ்சு வந்துடும் பூரி மாதிரி ஆயிரும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க நான் வந்து ஃபுல்லாகவே மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு செஞ்சேன் அதனால் எனக்கு ஒன்றும் கூட பிரிஞ்சு வரல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு சமோசா போட்டு போது நம்ம அடுத்த சமோசாவுக்கு வந்து ஸ்டஃபிங் போட்டு பேஸ்ட் வச்சு ஓட்டிடலாம் டைம் கரெக்டாக இருக்கும் சமோசா சாப்பிட்றது வந்துட்டு எல்லாேருக்குமே பிடிக்கும் ஆனால் சமோசா வந்து மைதா மாவில் மட்டும்தான் செய்ய முடியும்னு சொல்லிகிட்டே வந்து நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ